கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் கர்த்த நல்லவர் தம் கீருபை பெரிதல்லோம் எம் ஜீவனிலு மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீரு பைத்தாருமே இன்னும் தேவை கீரு பைத்தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கீடுதெக்கீருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கீடுதே கிருபை வாணாளில்லாமது போதுமே சுகமூடன் தம்பலமூடன் வாணாளில்லா மது போதுமே Suga modan tambela modan, Se vai se yê kì rubai taru me, Se vai se yê kì rubai taru me. தம் கிருபை பெரிதல்லோம் எம் ஜனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நேர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் நீசனின் பாவம் நீங்கினதே நித்தியஜீவன் பெற்று கொண்டேன் காத்து கொள்ள கீருபை தாருமே காத்து கொள்ள கீருபை தாரு தம் கிருபை பெதல்லோம் எம் ஜீவனிலுமதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீருவை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்துடைய கிருபை அவருடைய கிருபை மாத்திரமே நமக்கு போதும் இன்றைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறப்போ நாம் பாக்கியவான்கள் சலாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே என்ன நன்மைகள் உண்டாகிறது சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம் அது அந்த இரு நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கர்த்தருக்கு பயம் பயப்படுகிறதுனாலே அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற ஒரு பட்டத்தை பெறுகிறோம் இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் நன்மை யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தருக்கு பயந்ததினாலே அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பாருங்க யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இது நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் வலுத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய குடும்பங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தனக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கத்த அவர்கள் காப்பாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினாலே தான் அவர்கள் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் நாமும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்தில் வாசிக்கிறோம் ஞானம் கிடைக்கிறது சங்கீதம் நூற்றி ஆஹ் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் கேளுங்க சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து கர்த்தருக்கு பய பயப்படும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதிலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகள்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஞானத்தை இருக்கிறார் நாம் ஞானமற்றவர்களாய் ஒரு சில நேரங்களில் நாம் ஞானம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் உண்டு அதை அநேகரே புண்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பயப்படும் பொழுது அவருடைய வழிகளில் நம்ம நட நடக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை இருக்கிறார் ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால் ஞானம் என்கிற நன்மை நமக்கு கிடைக்கிறது அடுத்ததாக யோபு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான் என்று சொல்லி யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்போது நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எல்லா பொல்லாப்புக்கும் தேவன் நம்மை விலக்கி இருக்கிறார் அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன் ஆகையினாலே பொல்லாப்பு வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி வாதையோ எந்த பொல்லாப்போ வியாதியோ எது வந்தாலும் தேவன் அதை எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறார் யோபுவின் யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் யோபு கர்த்தருக்கு பயந்ததினாலே அவன் பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல் நாமும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு வருகிற ஆபத்துகள் நமக்கு வருகிற துன்பங்கள் நமக்கு வருகிற கஷ்டங்கள் நமக்கு வருகிற வியாதி பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இந்த கர்த்தர் காப்பாற்றி நம்மை உயிரோடே காப்பாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்குறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கிறன்னு கேளுங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகிப்போம் அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் நம்ம நினைக்கலாம் இப்போ கொரோனா வந்து அந்த வைரஸ் வந்து எல்லாரும் மறித்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தான் நம் அவருடைய வழியில் நடக்கும் தான் தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் ஒருவேளை நாம் அவருடைய ஒரு அந்த சித்தம் அவருடைய சித்தம் எவ்வளவு நாட்கள் நம்ம உலகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு நாட்களும் தேவன் நமக்கு எல்லா பலவினங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து கொடுத்து நமக்கு ஆயுசு பெருக பண்ணுகிறார் அந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ண பண்ண நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் பொழுது இன்னும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ண வைக்கிறார் ஹலிலூயாம் அது மாத்திரமல்ல அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நமக்கு என்ன நன்மை உண்டாகிறது என்று சொல்லி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தீமை விட்டு விளக்குவார் நமக்கு எத்தனை தீமை நாம் தீமை தீமை செய்கிற காரியங்கள் நமக்கு முன்பாக எவ்வளவு நடக்கிறது ஆனால் அந்த தீமையில் தேவன் அமை காக்கிறவராய் இருக்கிறார்.